இன்றும் வளமான காற்றுடன் கூடிய கனமழையும் ரொம்பவே தீவிரமாக தாங்க இருக்கும். ஏன்னா கடந்த சில நாட்களாக நம்ம பார்த்து வருகிறோம் எந்த அளவுக்கு மழையினுடைய தீவிரம் ரொம்பவே அதிகமாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கும் மிக கடுமையான மழை பொழிவு அப்படிங்கிறது சற்று அதிகமாகவே இருக்கும். மறக்காம நண்பர்களே, நீங்க எல்லாருமே லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதும் கொஞ்சம் வேகமாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே வாங்க. நேற்றைய தினங்களில் பார்த்தோம் மாலை நேரங்களில் எந்த அளவிற்கு எத்தனை மாவட்டங்களில் கனமழை ரொம்ப தீவிரமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இரவு மற்றும் நள்ளிரவு நேரத்திலும் நேற்றைய தினங்களில் பலத்த மழை வெளுத்து வாங்கியது. இன்றைக்கும் நமக்கு எத்தனை மாவட்டத்தில் கனமழை இருக்கும், எங்கெல்லாம் நமக்கு தீவிரமான சூறாவளி காடுன்னு கூடிய கனமழையும் மற்றும் ஆலங்கட்டிக்கான மழைக்கான வாய்ப்புகள் இருக்குமா அப்படின்னு சொல்லியும் நம்ம பார்க்கலாம். தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மறக்காம ஒரு லைக்கை போடுங்க, உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணுங்கள். தமிழ்நாடு முழுவதும் அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்திற்கு மழை தொடர்ந்து நீடிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே நம்ம தேதிகள் எல்லாமே உங்களுக்கு அறிவிப்புகளில் மிக தெளிவாக நம்ம கொடுத்துருந்தோம், எந்தெந்த தேதிகள் வரைக்கும் இந்த மழை பொழிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நாளைய தினங்கள் வரைக்கும் தமிழ்நாட்டில் தொடர்ந்து மழை வந்து நீடிக்கும். 24 தேதிக்கு பிறகுதான் படிப்படியாக இயல்பு நிலை அப்படிங்கிறது சற்று திரும்புவதற்கான வாய்ப்பு இருக்குது. இன்னும் இரு தினங்களுக்கு இந்த மழையினுடைய தீவிரம் இருக்கிறதுனால நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து தான் ஆகணும். ஆகவே தமிழ்நாடு முழுவதும் அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்துக்கு மழை தொடர்ந்து நீடிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. பெரும்பாலான மாவட்டத்தில் மாலை நேரங்களில் மழை தொடங்கி இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்களில் மிக தீவிரமாக வெளுத்து வாங்கிடும். ஆகவே தொடர்ந்து இந்த மழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 60-70% அப்படிங்கிறது கனமழையாகவும், ஒரு 20% வரைக்கும் மிக கனமழையாகவும், 10% அதிகனமழையாகவும் பதிவாகிறோம். அதில் குறிப்பாக முதலாவதாக இந்த அதிகனமழை அப்படின்னு சொல்லக்கூடியது எந்தெந்த மாவட்டத்தில் வரும், மிக கனமழைங்கிறது எந்தெந்த மாவட்டத்திற்கு பதிவாக வாய்ப்பு இருக்குது, மிதமானதுலேருந்து கனமழை வரை எந்தெந்த மாவட்டத்திற்கு பதிவாக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி தான் இப்போ நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். தயவு செய்து 1-2 நிமிஷம் மட்டும் வானிலை அறிக்கை கேட்டுட்டு போயிடாதீங்க. கடைசி வரைக்கும் நீங்கள் வானிலை அறிக்கையை கேட்டால் மட்டும்தான் உங்கள் ஊரில் மழை வருமா வராதா அப்படிங்கிற தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். நிறைய பேர் வந்து எங்கள் ஊரில் இன்னமும் மழை வரலை, மே மாதம் தொடங்கி இன்னமும் எங்கள் ஊரில் மழை வரலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அப்படிப்பட்ட ஊர் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா உடனே மாவட்டத்தின் பேரையும் ஊர் பேரையும் சேர்த்து கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் வந்து தெரியப்படுத்தலாம். மழை சரிவர பெய்யாத மாவட்டங்களுக்கு நீங்கள் மாவட்டத்தின் பேரையும் ஊர் பேரையும் சேர்த்து நீங்கள் கமெண்டில் தெரியப்படுத்துங்க, தொடர்ந்து அறிவிக்கப்படும். பெரும்பாலான மாவட்டத்தில் கனமழை நமக்கு வந்து தீவிரமாகிடும், சில மாவட்டத்தில் மிக கனமழையும் சில மாவட்டங்களில் அதிகனமழையுமாக பதிவாகும். இப்போ முதலாவதாக நம்ம பார்க்கக்கூடியது தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்கள், அதாவது தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான இடங்கள் மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி போன்ற தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகளில் நமக்கு கனமழை அப்படிங்கிறது ரொம்பவே தீவிரமாக தாங்க இருக்கும். அதே சமயத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசி மாவட்டங்களிலும் பலத்த மழை அப்படிங்கிறது தீவிரமடையும். இதில் குறிப்பிட்டு சில இடங்களுக்கு மட்டும்தான் நமக்கு தீவிரமான மழை கிடைக்கும், எங்கே அப்படிங்கிறத பார்த்துடலாம். நீலகிரி மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேற்கு பகுதிகள், மேற்கு பகுதின்னு சொல்லும்போது அவலாஞ்சி, உதகமண்டலம் பகுதிகளில் கன முதல் மிக கனமழை தீவிரம் அதிகமாக இருக்கும். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மழை படிப்படியாக சில இடங்களில் குறைய வாய்ப்பு இருக்குது. எல்லா இடத்துலையும் இனிமேல் வந்து கனமழைங்கிறது எதிர்பார்க்க முடியாது, சில இடத்துல மழை குறைஞ்சிரும். கோயம்புத்தூர் நகர பகுதிகள்லாம் முன்பதாக நமக்கு மிக கனமழை பதிவாயிட்டு இருந்தது, இப்போ நமக்கு மிதமான மழை மட்டும் எதிர்பாருங்க. கோயம்புத்தூர் நகர பகுதிகள் மிதமானதுலேருந்து கனமழையும். அதே கோயம்புத்தூர் மாவட்டத்தில் தெற்கு பகுதி வால்பாறை, சோலையாறு, சின்ன கல்லாறுல அதிகனமழை எதிர்பார்க்கலாம். கோயம்புத்தூருடைய தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய மலை பகுதிகளில் தான் இந்த அதிகனமழை அப்படிங்கிறது பதிவாகும். தேனி மற்றும் தென்காசியில் அதிகனமழை உறுதி, அங்கே வந்து எந்த மாற்றமும் இல்லை. கன்னியாகுமரி மாவட்டத்திலும் மிக கனமழை முதல் அதிகனமழைங்கிறது வெளுத்து வாங்கும். அடுத்தபடியாக நம்ம தென் மாவட்டங்கள் பற்றி பேசணும் அப்படின்னா கொடைக்கானலில் ஏற்கனவே வெள்ளப்பெருக்கெல்லாம் ஏற்பட்டதை பார்த்தோம். தயவு செஞ்சு எங்கேயும் சுற்றுலா போகாதீங்க அப்படிங்கிற தகவலையும் நம்ம முன்கூட்டியே அறிவுறுத்தி வந்தோம். அதே போல் கொடைக்கானலிலும் கடுமையான வெள்ளப்பெருக்கெல்லாம் ஏற்பட்டிருக்கு, மழை பொழிவு அங்கேயும் தீவிரமாக இருக்கு. ஆகவே திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி, மதுரை மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளிலும் இந்த மிக கனமழையினுடைய தீவிரம் அதிகமாக இருக்கும். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையத்தில் அதிக கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்குது, ரொம்பவே எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கிறவங்க. சிவகங்கை, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டத்தில் கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம். தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்திலும் பெரும்பாலும் கனமழை இருந்தாலும்
திருநெல்வேலி மாவட்டத்தில் அதி கனமழை இருக்குது. ஆலங்குளம், அம்பாசமுத்திரம், சேரன் மகாதேவி உள்ளிட்ட பகுதிகளில் அதி கனமழைக்கான எச்சரிக்கை இருக்குது. ஆகவே உஷாராக இருந்துக்கோங்க. இரவு நேரங்கள் அதே போல் மாலை நேரங்களிலும் படிப்படியாக மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும். ஆகவே தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில் கனம் முதல் மிக கனமழைங்கிறது பதிவாகிரும். சில இடங்களில் அதி கனமழையும் கொட்டி தீர்த்திரும். அடுத்ததாக நம்ம வட தமிழக உள் மாவட்டங்கள் பற்றி பேசிதாங்க ஆகணும். நாமக்கல்ல மட்டுமே 16 சென்டிமீட்டர் மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாயிருக்கு. அப்போ எந்த அளவிற்கு மழையினுடைய தீவிரம் வந்து அதிகமாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. நம்ம சொல்லிட்டு தான் இருந்தோம், நாமக்கல்ல மழை குறைவுன்னு சொல்லி ரொம்ப நாளாக சொல்லிட்டே இருந்தாங்க. இந்த வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர் மற்றும் ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி உள்ளிட்ட உள் மாவட்டத்திற்கு மிக கனமழை முதல் அதி கனமழை அதிகரிக்கும் அப்படின்னு சொன்னது போலவே நாமக்கல் மாவட்டத்திலும் நல்ல ஒரு தீவிரமான மழை கிடைச்சிருக்கு. தொடர்ந்து மழை நீடிக்கும் அடுத்து வரக்கூடிய இரு தினங்களுக்கு. சேலம் மாவட்டத்திலும் பெரும்பாலான பகுதிகளில் கனமழை எதிர்பாருங்க. சேலம், நாமக்கல், திருவண்ணாமலை, அதை தொடர்ந்து வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் இந்த கனமழையானது ரொம்பவே தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. நேற்றைய தினங்களிலுமே கூட மாலை நேரங்களில் வட தமிழக உள் மாவட்டத்தில் பல பகுதிகளில் இந்த கனமழையானது வந்ததை பார்த்தோம். இன்றைக்கும் மழை பொழிவு வட தமிழக உள் மாவட்டத்தில் அதிகமாகவே இருக்கும். சில இடங்களில் மிக கனமழையும் கொட்டி தீர்த்திடும். அடுத்ததாக வட தமிழக கடலோரம் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் பெரும்பாலான பகுதிகளில் கனமழையும் சில இடங்களில் மிக கனமழையும் பதிவாகும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டத்தில் கனமழை வரைக்கும் எதிர்பாருங்க. கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் பெரும்பாலான பகுதிகளில் கனமழையும் சில இடங்களில் மிக கனமழையும் கொட்டி தீர்க்கும். டெல்டா மாவட்டங்கள் தானே, சாதாரணமாக நினச்சிடாதீங்க. கடலோர பகுதிகளில் தானே இருக்குது. மே மாதத்தில் இங்கெல்லாம் எங்களுக்கெல்லாம் அவ்வளோவா மழை வராது அப்படிலாம் மட்டும் நினைக்காதீங்க. உங்களுக்கு தான் நிறைய மழை காத்துக்கிட்டு இருக்கு. தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி, காரைக்கால், கள்ளக்குறிச்சி, திருச்சி, புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்கள் தான் அதிகப்படியான மழை பொழிவுகள் பதிவாக வாய்ப்பு இருக்கு. அதனால எங்களுக்கெல்லாம் மழை வராது அப்படின்னு மட்டும் அஜாக்கிரதையா விட்டுறாதீங்க. தொடர்ந்து இன்றைக்கும் நாளைக்கும் மழை இருக்கு. அதுக்கப்புறமா படிப்படியாக நமக்கு மழையினுடைய தீவிரம் குறைஞ்சிரும். கடந்த 24 மணி நேரத்தில் எங்கெல்லாம் நமக்கு மழை பொழிவு, நேற்று காலை வரைக்கும் எங்கெல்லாம் நமக்கு அதிகப்படியான மழை பொழிவு பதிவாயிருக்கு அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். நாமக்கல் மாவட்டத்தில் 16 சென்டிமீட்டர் மழையும், தஞ்சாவூர் மாவட்டத்தில் 14 சென்டிமீட்டர் மழையும், கரூர் மாவட்டத்தில் 13 சென்டிமீட்டர் மழையுமாக பதிவாகியிருக்குங்க. திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் 13 சென்டிமீட்டர் மழையும், கோவையில் 11 சென்டிமீட்டர் மழையும், ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை மற்றும் சேலம் மாவட்டங்களில் தலா 8 சென்டிமீட்டர் மழையும் பதிவாயிருக்கு. பாருங்கள், தமிழ்நாட்டிலேயே முதலிடமாக இப்போ நாமக்கல் மாவட்டங்கள் தான் 16 சென்டிமீட்டர் மழை பொழிவு பதிவாயிருக்கு ஒரே நாளில். இப்படிப்பட்ட ஒரு மழை பொழிவை பற்றி தான் நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம் கடந்த ஒரு வார காலமாக. பாருங்கள் எந்த அளவிற்கு மழை வாய்ப்புகள், மழையினுடைய தீவிரம், வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு மழை பொழிவுகள். தஞ்சாவூர் மாவட்டமும் சும்மா விட்டு வைக்கலைங்க, 14 சென்டிமீட்டர் மழை வந்திருக்கு தஞ்சாவூரில். இன்னும் நமக்கு மழை தொடரும், நாளை வரைக்கும் மழை வர வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் நேற்று காலை வரைக்கும் பெய்த மழை அளவு தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம். தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஏன்னா அப்போ தான் அடுத்து வரக்கூடிய நாட்களில் பெரும் மழையிலேருந்து நீங்கள் தப்பிக்க முடியும். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணவங்க, உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் நீங்கள் வந்து மறக்காமல் நீங்கள் தெரியப்படுத்துங்க, பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுக்காகவே ஒவ்வொரு நாளும் துல்லியமான வானிலை அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். காலை மற்றும் மாலை நேரங்களிலும் வானிலை அறிவிப்புகளை கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்கள்.